வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உடனடியாக செய்யக்கூடிய உன்னியப்பம் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பவுலில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. கால் கிலோ வெல்லம் எடுத்துருக்குறேன். அதில் ரெண்டு ஏலக்காய் பொடிச்சு அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கரையட்டும். இப்போ ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிடலாம். அதுக்கடுத்து ஒரு பழம் எடுத்துக்கிடுங்க. பழத்தை கனிஞ்ச பழமாக இருக்கணும். அதை உரித்து மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கிடுங்க. அதுக்கடுத்து ஒரு கப்பு மைதா, ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கால் கப் ரவை எடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து கால் கப் தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சோடா மாவு எடுத்துக்கிடுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடுங்க. அதுக்கடுத்து நாம் இந்த பழ பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திக்காக கரைச்சிக்கிடலாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. இது பாகுப்போ தான் வர வேண்டாம், சும்மா வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும். இட்லி மாவு பதம் வர்ற அளவுக்கு கரைச்சிக்கிடலாம். நான் ஏற்கனவே இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து வீடியோ சரியாக நான் எடுக்கலை, பேசவும் இல்லை, அதனால் மறுபடி போடுறேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கடாயில் எண்ணெய் வச்சு கொதிக்கட்டும். அதுக்கடுத்து நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு ஸ்பூனை இதே மாதிரி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி இதே மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம். திருப்பி போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதே மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக உள்ள ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா பழம் எள் எல்லாமே சேர்ந்ததுனால இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் உன்னியப்பம் வந்து செஞ்சாச்சு. நான் சின்ன கடாயாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா போடுறேன். நீங்கள் பெரிய கடாயாக இருந்தால் 2-3 கூட ஒரே டைமில் போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்வீட் பார்ப்போம். இது வந்து சுசியம், டீ கடை சுசியம். இது எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஹெல்த்தியாக உள்ள ஸ்நாக்ஸ் தான். ஒரு கப் மைதா போட்டுக்கிடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு. இதை வந்து கலந்துக்கிடுங்க. கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிடலாம். ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுக்கிடுங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுங்க. இதை நம்ம பாசிப்பயிறு சுசியம் செய்ய போகிறோம். இப்போ 100 கிராம் பாசிப்பயிரை நான் வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் போடலாம். அதுக்கடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் முக்கி இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். 2-3 பால்ஸ் போட்டு எடுங்க. இது ஒரு பக்கமாக 2 நிமிஷம் வேகட்டும். அதை திருப்பி போடலாம். முதல்லையே கிளற வேண்டாம்,
ரெண்டு நிமிஷம் கழித்து இதே மாதிரி பிரித்து விட்டுக்கிடுங்க. ஒன்றா சேர்ந்துருக்கும் போது இதே மாதிரி எடுத்து திருப்பி விட்டுக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுசியம் ரெசிபி. இதுவும் ஹெல்த்தியாக உள்ள ரெசிபி தான். இந்த ரெண்டு ரெசிபியும் உண்ணியப்பும் சுசியம் இந்த ரெண்டு ரெசிபி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெண்டு ஸ்நாக்ஸும் ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதை எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.